தோழமை சொந்தங்களே, வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். உங்களில் எத்தனை பேர் விதி அருவி களஞ்சியம் நூலை கையிலே வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலர் அதை பற்றி கேள்விப்படாமலும் இருக்கலாம். கேள்விப்படாதவர்களுக்காக ஒரு அறிமுக உரையாகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை உங்கள் முன்னால் சொல்ல விளைகின்றேன். இதுதான் விதி அறிவு களஞ்சியம் நூல். ஏறத்தாழ ஒரு 700 பக்கங்கள் உள்ள இந்த புத்தகமானது தமிழிலே முழுக்க முழுக்க தமிழிலே இலாக்கா விதிகளிலே முக்கியமாக அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விதிகளையும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 to 50,000 முதல் எண்ணவில்லை, எண்ணி முடிக்க முடியவில்லை, அத்தனை விதிகளை எல்லாம் அதனுடைய சுருக்கங்களை அதனுடைய ஷரத்துக்களை எல்லாம் தமிழிலே எளிமையாக ஒரு நல்ல தமிழிலே, அந்த தமிழிலே என்றாலும் கூட ஏதோ ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய தமிழாக இல்லாமல் ஒரு சரியான பதங்களை தேடி பிடித்து ஒரு தமிழிலே விதி அறிவு களஞ்சியம் என்கின்ற நூலானது இன்று அனைத்து இந்திய அஞ்சல் 3 தமிழ் மாநில சங்கத்தால் இன்று வெளியிடப்பட்டு இருக்கிறது. இந்த நூலானது 6 பகுதிகளை உள்ளடக்கியது. முதல் பகுதியிலே நமக்கு, அதாவது அஞ்சல் ஊழியர் அரசு ஊழியருக்கு தேவையான அத்தனை விதிகள், ஒரு ஃபிக்ஸேஷனிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர், சீனியாரிட்டி, ப்ரொபேஷன்ஸ், அது மட்டுமல்லாமல் டிஏ, எல்டிசி, அட்வான்சஸ் போன்று இருக்கக்கூடிய எஃப்ஆர்எஸ்ஆரிலே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகள், ஆக ஒரு அரசாங்க ஊழியருக்கு தேவையான அனைத்து அலவன்சஸ்கள், அனைத்து படிகள், அனைத்து விதமான விதிகள், குவார்ட்டர்ஸ் போன்று இருக்கக்கூடிய பல்வேறு வகைகள், அது மட்டுமல்லாமல் தபால்காரருக்காக தனியாக ஒரு 15-20 பக்கங்கள் தபால்காரர் பக்கம் என்று தபால்காரர்கள் தனியாக அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான விதிகள், இவைகளையெல்லாம் உள்ளடக்கிய முதல் பகுதி வெற்றிப்படி விதிகளின்படி என்கின்ற துணை தலைப்பிலே தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இரண்டாவது தலைப்பிலே முழுக்க முழுக்க நம்முடைய ஒழுங்குமுறை தண்டனை விதிகள், நடத்தை விதிகள், இவைகளை பற்றி, இவைகளை ஆழ்கடலில் முத்தெடுப்போம் என்கின்ற தலைப்பிலே ஒரு சிசிஎஸ் நூலிலே இருக்கக்கூடிய மிக நுட்பமான, கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டிய அத்தனை செய்திகளையும் அத்தனையையும் இதிலே முழுமையாக தொகுத்திருக்கின்றோம். அதுவும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 70 பக்கங்களுக்கு மேலாக என்னென்ன முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டுமோ, இன்க்ளூடிங் சர்வீஸ் புக் போன்றவர்களை பற்றியெல்லாம் அவற்றிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். மூன்றாவது பகுதியாக பணி ஓய்வு பலன்கள் மற்றும் அஞ்சல் ஓய்வூதியதாரர் என்கின்ற தலைப்பிலே நம்முடைய பணி ஓய்விலே கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்றும் அஞ்சல் ஓய்வூதியதாரர்களுடைய ஓய்வு காலங்களிலே எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்திட வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகள், வழிமுறைகள், இவைகளை பற்றி எல்லாம் அதிலே கொடுத்திருக்கின்றோம். நான்காவது பகுதியாக ஜிடிஎஸ் ஊழியர், கிட்டத்தட்ட 200 பக்கங்களுக்கு மேல் ஜிடிஎஸ் ஊழியருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜிடிஎஸ் ஊழியரிலே அவருடைய ஒழுங்குமுறை தண்டனை விதிகள், அவருடைய அலவன்ஸ், அவருடைய நியமனங்கள், அவருடைய இடமாற்றங்கள், அவருடைய சேமநல விதிகள், கருணை அடிப்படையிலே வேலை என்று ஜிடிஎஸ் ஊழியர், அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய அந்த கமிட்டியினுடைய பரிந்துரைகள் கொண்டிருக்கக்கூடிய அத்தனையும் உள்ளடக்கி அத்தனையும் தமிழிலே கிட்டத்தட்ட ஒரு 200 பக்கங்கள், 196 பக்கங்கள் என்று நினைக்கின்றேன். அந்த அளவிற்கு ஒரு ஜிடிஎஸுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஜிடிஎஸ்னுடைய அனைத்து விதிகளும் தரப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதியாக அஞ்சல் விதிகள் அறிவித்துணை என்பது பகுதி 5 தரப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கைடு வால்யூம் 6, வால்யூம் 7, ஒரு ஆர்எம்எஸ் ஊழியர் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு ஆர்ஐசிடி, இங்கிருக்க எஸ்பி, ஃபைனான்சியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் போன்றிருக்கக்கூடிய
அனைத்து விதிகளும் இன்று இருக்கக்கூடிய அப்டேட் விதிகள் தமிழிலே தரப்பட்டிருக்கிறது. தமிழிலே தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிகளை வைத்து பலன் பெறக்கூடிய அளவிற்கு அவைகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. கூட பிரசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட் போன்றவைகளும் அதிலே இருக்கிறது. அடுத்ததாக ஆறாவது பகுதியாக நம்முடைய தொழிற்சங்கம் வேர்களை தேடி என்கின்ற தலைப்பிலே தொழிற்சங்க நம்முடைய வரலாறு, அஞ்சல் தொழிற்சங்கத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய முன்னேற்றங்களை கொண்டிருக்கக்கூடிய வரலாறு போன்றவைகளெல்லாம் அவற்றிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொழிற்சங்க உரிமைகள், தொழிற்சங்கத்திற்காக அரசாங்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஆணைகளின் தொகுப்பு என்று முழுமையாக அவைகள் தரப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் ஆறு தொகுதியாக பிரிக்கப்பட்டு ஒரே நூலாக தரப்பட்டிருக்கிறது. சில ஜிடிஎஸ் தோழர்களை பொறுத்தளவிற்கு எல்லாமே இருக்கிறதே, விலை 450 ரூபாய் ஆகிறது. 450 ரூபாய் என்பது ஒரு, அதாவது எந்த விதமான லாப நோக்கம் இல்லாமல் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய விலை தான் 450 ரூபாய் என்பதை நிச்சயமாக அந்த நூலை கையிலே பெற்றவர்களால் உணர்ந்திருக்க முடியும், அவைகளை சொல்லவும் முடியும். அதே போன்று இந்த நூலை பொறுத்தளவிற்கு தனித்தனியாக ஒரு 6 புத்தகமாக வெளியிட்டிருக்கலாம். ஒரு இலாக்கா ஊழியருடைய விதிகள் தனியான ஒரு புத்தகம், டிசிப்ளின் ரூலுக்காக தனியான ஒரு புத்தகம், ஓய்வூதியருக்காக தனியான புத்தகம், ஜிடிஎஸ் ஊழியருக்காக தனியாக புத்தகம், இலாக்காவினுடைய பணிகளுக்காக தனியாக ஒரு புத்தகம் மற்றும் தொழிற்சங்கத்தினுடைய வரலாறுகளை இன்னும் சற்று விரிவாக்கி அதற்காக ஒரு தனியான புத்தகம் என்று கூட 6 புத்தகமாக வெளியிட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய நோக்கமெல்லாம் தொழிற்சங்கத்திலே வரக்கூடிய ஒரு தோழன் அனைத்து பிரிவு ஊழியர்களுடைய விதிகளையும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனித்தனியாக பதிப்பாக போடாமல் அத்தனையும் ஒன்றாக சேர்த்து ஒரே வால்யூமாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த புத்தகமானது அரசு ஊழியர், அஞ்சல் ஊழியர், அஞ்சல் ஓய்வூதியதாரர்கள், ஒரு டிஃபென்ஸ் அசிஸ்டன்ட், ஒரு ஜிடிஎஸ் ஊழியர், கேஷுவல் ஊழியர், ஆர்எம்எஸ் ஊழியர்கள், தபால்காரர்கள் என்று அனைத்து தரப்பினருக்கும் பொதுவான ஒரு புத்தகமாக இந்த விதி அறிவு களஞ்சியம் நூல் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விதி அறிவு களஞ்சியம் நூல் வெளியிட்டதனுடைய முழுமையான நோக்கமே நிறைய விதிகள் அங்கங்கே இருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் தொகுத்து தமிழிலே ஒரு சரியான நூல் இருக்கிறதா என்றால் இதுவரை இல்லை என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் கொரோனா தந்த ஒரு கொடையாக, கொரோனா காலத்திலே முழுமையாக இந்த பணியிலே துவங்கி இத்தனை பக்கங்களையும் தமிழிலே எழுதி இவைகளை அச்சிட்டு இதற்காக 4-5 முறை அதற்கான பிழை திருத்தங்களையும் பார்த்து இந்த புத்தகமானது ஏறத்தாழ பிழை இல்லாத அளவிற்கு இந்த புத்தகமானது இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகமானது நம்முடைய கோட்டை கிளை செயலர்கள் மூலமாக இந்த புத்தகமானது விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சில கோட்டங்களிலே கோட்டை கிளை செயலர்கள் ஆர்வம் காட்டாததால் அவைகளுக்கு நேரடியாக மாநில செயலாளரை புத்தகத்தை அனுப்பி வருகின்றார். இந்த நூல் தமிழகத்திலே அதிக அளவிற்கு ஒரு பிரபலமாக வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆர்வம். நூல் விற்பனைக்காக அல்ல, ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இது லாபத்திற்காக போடப்பட்ட புத்தகம் அல்ல, அல்லது ஒரு விற்பனைக்காக நான் இதை சொல்லவில்லை. இது போன்றது ஒரு நூல் எதிர்காலத்திலே வெளிவருவது என்பது மிக கடினம். இந்த நூல் என்பது ஒவ்வொரு அஞ்சல் ஊழியர் கையிலும் ஒவ்வொரு அஞ்சலகத்திலும் இருந்தால் அந்த நேரத்திலே அதை புரட்டி பார்த்து அவர்களுக்கு தேவையான சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக, எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் இதில் உள்ளே நுழைந்தால் நம்மால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்கின்ற அளவிற்கு ஒரு என்சைக்ளோபீடியோ போன்று இதை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்பதிலே நாம் சற்று பெருமைப்படுகின்றோம். ஆக யாரிடமெல்லாம் இந்த நூலை இல்லையோ அவர்களெல்லாம் இந்த நூலை அவசியம் வாங்கி படியுங்கள், வாங்கி பாதுகாருங்கள். நேரம் கிடைக்கின்ற பொழுது அல்லது உங்களுக்கு ஐயம் எழுகின்ற பொழுதெல்லாம் இதற்கு உள்ளே சென்றால் இந்த நூலிலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விதிகளை மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவு பெற முடியும். ஆகவே குறிப்பாக ஈடி ஊழியர் மத்தியிலே இந்த புத்தகமானது கண்டிப்பாக சென்றடைய வேண்டும். அக்னி குஞ்சுகளுக்கு ஒரு அழிவு கணல் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு கணலானது அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றப்பட வேண்டும். ஈடிஎஸ் ஊழியர் மத்தியிலே இந்த புத்தகமானது சென்றடைய வேண்டும்.
ஆகவே நம்முடைய பேரவை சொந்தங்கள், யாரெல்லாம் இந்த புத்தகம் உங்களிடம் இல்லையோ, கோட்ட கிளைச்செயலர்கள் மூலமாக நீங்கள் அவைகளை பெற முயற்சியுங்கள். இல்லை என்றால் நம்முடைய மாநில செயலாளர், அவருடைய அலைபேசி எண் ஸ்க்ரோலிலே வந்து கொண்டிருக்கிறது, அவரை தொடர்பு கொள்ளுங்கள், அவருக்கு வாட்ஸ்அப்பிலே செய்தி அனுப்புங்கள். நிச்சயமாக இந்த புத்தகமானது உங்கள் கையிலே கிடைக்கக்கூடிய அளவிற்கு அவர் ஏற்பாடு செய்வார். இந்த புத்தகத்தை பிரபலப்படுத்துங்கள். இந்த புத்தகம் உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட புத்தகம், தமிழக அஞ்சல் ஊழியர்களுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த புத்தகத்தை அனைவரும் பயன்பெறுமாறு ஒரு வரலாற்று கடமை ஆற்றுங்கள் என்று அன்புடன் கேட்டு முடிக்கின்றேன். அன்புடன் கேவிஎஸ்.